ഓം ഹ്രീം തത്വരുചാജ പത്മകേ ഭഗ്വരദുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 9/3/2019 விலம்பி வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை அதிகாலை 1:09 பின்பு திருதியை நட்சத்திரம் ரேவதி. இன்றைய நாள் முழுவதும் நட்சத்திரம் ரேவதி தான். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் உத்திரம் ஹஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது. அந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அஞ்சா நெஞ்சத்தோடு அனைத்து வகையிலும் வெற்றி வாய்ப்புகளை இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்துறையில் வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாகும். போட்டி பொறாமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதன்மை ஸ்தானத்தை அடையக்கூடிய ஒரு முன்னணியான பக்குவம் இன்றைய நாளில் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜம்புகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TM. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால ஆன்மீக சம்பந்தப்பட்ட பற்றுதல் அதிகரிக்கும். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் மிகுதியாகும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கோயில் திருப்பணி, அதாவது தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியங்களும், கோயில் பணிகளில் தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால சிலுவையில் மனது வைத்தால் சிந்தனைகள் தெளிவாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமதேனு. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கச். புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை நேசிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்கள் ஏற்றத்தை காண முடியும். அதே சமயம் நீண்ட நாள் கலையுலகில் உள்ளவர்கள் புது திருப்பத்தையும் புதுவித மாற்றத்தையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். தீரா கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும், இருக்கிற பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய சிறப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான பொறுப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தடுத்த முயற்சிகளில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் காவல் தெய்வம். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JA. பரபரப்பாக செயல்பாட்டால் பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையோடு இருந்தவங்க பெருமையோடு வாழக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுடைய சொல் வார்த்தையை பயன்படுத்தியே மிகப்பெரிய செல்வாக்கை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அதாவது முதலீடு இல்லாத முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும்,
விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்கள் கற்பனையில் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய வருமானமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் கீதங்களில் கூட வாழ்க்கை வேதங்களை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து சிகரங்களை தொடக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் கடந்த காலங்களில் இருந்த கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அரசியலில் உள்ளவர்கள் புது திருப்பத்தை சந்திக்க கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாசம் காட்டிய உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கிர பகவான். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NT. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் ராசி அதிபதியும் அமர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அதுவும் மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேறு உருவாகும். மொத்தமாக பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவமும் தொழில் ரீதியான வகையில் வருமானமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவு வகையிலும் காதல் நிலையிலும் உண்மையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் எந்த மாதிரியான நினைப்பு இருந்தால் கூட அந்த நினைப்பில் நினைத்த வகையில் ஜெயித்து காட்டக்கூடிய வகையிலும் அந்த ஜெயித்த நிலையில் கூட ஜொலித்து காட்டக்கூடிய வல்லமையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி யோகங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். அடிப்படை ஜாதகத்தில் பூமி வாங்கக்கூடிய அமைப்பு இருந்து அந்த அமைப்பில் தடங்கள் இருந்தால் கூட கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகி புதிய யோகமான பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொள்கைகள் பலவிதம், ஒவ்வொரு கொள்கையும் ஒரு விதம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HI. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறக்கூடிய ஆத்மார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மனோ வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முக்கனையும் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UR. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழ தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு இருக்கிறதுனால அதுவும் சந்திர பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால எந்த நிலையில் உள்ளவர்களுக்கும் அந்த நிலையிலுடைய
அந்த நிலையிலிருந்து மாறி முதல் நிலை அடையக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சிறும் தொழிலாக இருந்தாலும் பெரும் தொழிலாக இருந்தாலும் குறும் தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத வருமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அதாவது இன்றைய நாளில் இந்த வருமானம் அப்படிங்கிறத விட எதிர்பார்த்ததுக்கு மேலான வருமானங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தரங்க விஷயங்களை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள். ராசி அதாவது நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயது வந்தும் திருமணம் ஆகாத இளம் காளை கன்னியர்களுக்கு இன்றைய நாளில் திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும். குடும்பமாக இருந்தால் கூட குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் கவலைப்பட்டவங்களுக்கு இன்றைய நாளில் ஒற்றுமையோடு வாழக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். மனைவி கணவரையும் கணவர் மனைவியையும் புரிந்து கொள்ளக்கூடிய நல்லதொரு பாக்கியமும் மாங்கல்யத்துக்குண்டான மரியாதையும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலட்சிய போக்கை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. நிதானத்தை கடைபிடித்து நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாற்றமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்க முடியும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்புகளையும் தாராளமான செயல்பாடுகளால் தன வரவுகளையும் அதிகரிச்சிக்க முடியும். நீண்ட நாள் பிரிந்த பழைய நண்பர்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய உத்வேகம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்மசாஸ்தா. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IR. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதச்சந்திர யோகம். உப ஜெய லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானுடைய அனுகிரகம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி. சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான், பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான். இந்த மாதிரி எந்த பக்கம் பார்த்தாலும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவராக இருந்தாலும் சரி அந்த அமைப்புக்கு தகுந்த சிறப்பு இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஹோம வேள்வி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி காளிகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HW. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.